சரிங்க சார். ஓகே, இது பயிற்சி வீடியோவுக்காக பதிவு செய்யப்படுகிறது. பெயர், ஊர், மொபைல் நம்பர் பயன்படுத்தாதீங்க, சரியா? சரி சரிங்க சார். ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. சரிங்க சார். ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவைஸ், வெறும் 2500 ரூபாய் தான். சரிங்க சார். நம்ம இப்போ அந்த நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, விடோ, குழு தலைவிகள், பணமே வேலை வாய்ப்பு கிடைக்காத இளைஞர்கள், கையில் 5000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் எல்லாம் நம்ம குழுவில் தான் வந்து வேலையில் இருப்பாங்க. சரிங்க சரிங்க. காரணம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் இதை வாங்கணும், அதை வாங்கணும், இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும், அவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும்லாம் சொல்கிறது இல்லை. இவங்க ஒரே ஒரு மந்த்ரா டிவைஸு, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, அதை வச்சுட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அடையும் அவக்கேற்ற பணியாக இருந்தால், நீங்கள் 5000 தான் வருது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 10000 தான் கையிலே வச்சுருக்கிறனாரு ஒரு தம்பி. சரிங்க சரிங்க. எனக்கு ஒரே ஒரு மந்த்ரா டிவைஸ் மட்டும் கொடுங்க சார்னாரு. லைசன்ஸ் வந்து நான் லைசன்ஸுக்கே அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் காசு கொடுத்தாரு. லைசன்ஸ் நான் அப்புறம் கொடுங்க, நீங்க மந்த்ரா டிவைஸ் தரேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. சரிங்க சரிங்க. அவர் என்ன தண்ணீங்களா பண்ணுவாரு, அந்த மிஷின் மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு 8000 ரூபா கையில வச்சுக்கிட்டாரு. சரிங்க சரிங்க. உடனே என்ன பண்ணாருன்னா, எல்லா காலையில வருவாங்க ஒரு 10 பேர் பணம் எடுக்கிறதுக்கு. சரி சரிங்க. இருக்கிற 8000 அவங்க கிட்ட கொடுத்துடுவாரு. சரிங்க. உடனே போய் கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போய் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல பணத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிப்பாரு அடுத்த ஒரு மணி நேரத்துல. ஒரு நாளைக்கு அந்த 8000 வச்சு 3 முறை ரொட்டேஷன் பண்ணுவார். 3×24000 ரூபாய் பிசினஸ் கொடுப்பாரு டெய்லியும். இப்படியே வளர்ந்த அவர் இன்னைக்கு வந்து ஒரு நாள் போன் பண்ணி சொல்றாரு, சார் எனக்கு வந்து இப்ப மாசம் வந்து 10000 ரூபாய்க்கு நெருங்கிட்டேன். இப்ப மணி 3 சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 280 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஒரு 20 டெய்லி 300 ரூபாய் இல்லங்காம எனக்கு மாசம் 10 ரூபாய் கிடைக்குது சார். இன்வெஸ்ட்மெண்டே உருவாக்கிட்டாரு 40000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. பழசு ஒரு 48000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் கையில 5000 இருந்தாலும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அடா 2000 இருந்தா கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க. கடம்பூர்னு ஒரு ஊர்ல ஒரு தம்பி வந்து, அவங்க தாத்தா வந்து இப்போ ஓல்டு சேர்மேனா இருந்தவர், கையில காசே இல்லை. சரி சரி. ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்த குடும்பம், இப்ப வசதியா இல்ல, பேர் மட்டும் இருக்குது தாத்தா சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர்கிட்ட காசு இல்ல. உடனே என்ன பண்ணாரு, இந்த வயசானவங்க எல்லாமே பணம் எடுக்க வரவங்க எல்லாத்தையும் ரேக வைக்க சொல்லுவாரு. பணம் ஃபுல்லா லோட் ஆகிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50000-60000 லோட் ஆகிக்கும். லோட் ஆன உடனே இந்த அவங்களை எல்லாமே வீட்டுக்கு போக சொல்லிடுவாரு, இல்ல அங்கே வெயிட் பண்ண சொல்லுவாரு ஒரு 1/2 மணி நேரம். சரிங்க சரிங்க. பைக் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு வந்து பணத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. அதுல இருந்து அவர் டெய்லியும் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் லாபம் பார்த்தவர். அதுல இருந்து தன்னை வளர்த்திக்கிட்டு இப்ப அந்த ஊர்ல வந்து பேங்கிங் செக்டராகவே ரன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதாவது நம்ம பொருளாதாரம் இருந்தாதான் மேல வர முடியும் அப்படின்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டீமோட ரெக்வஸ்டே அதான் பண்ணுவோம். முதல்ல 2500 ரூபாய் சின்னதா ஆரம்பிங்க. சரிங்க சார். உங்களை அதில் வந்து வளர்த்துக்குங்க. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியாஸோட வளர்த்துக்குங்க. சரிங்க சரிங்க. என்ன, ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு வங்கிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நன்கு படித்து பாஸ் பண்ணி அப்புறம் போய் ட்ரைனிங் 6 மாதம் முடித்து அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஒரு என்கொயரிக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நேராக உங்ககிட்ட எடுத்து ஒரு வங்கி லைசன்ஸை கொடுத்து இந்தப்பா வங்கி நடத்து, உங்கள் ஊரில் மக்களுக்கெல்லாம் பணத்தை எடுத்து கொடு, பணத்தை போடு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடு, லோன் வாங்கி கொடு, லோனு கட்டு, இப்படி எல்லா வேலையும் வச்சுது. அப்போ அதை நாம வந்து பயன்படுத்திக்கணும், இளைஞர்கள் வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்க சார். இதை விட ஒரு அருமையான வாய்ப்புலாம் எப்பவுமே கிடைக்காது சார். இதனால வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. சரிங்க சார். நிறைய பேர் என்னையே கூப்பிட்டு பாராட்டுவாங்க, சார் பரவாயில்ல சார், அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அவ்வளவு சம்பாரிச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காலையில கூட ஒருத்தர் ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தாரு, அதில் அந்த சார் சொல்லியிருந்தார், சார் நான் அந்த மாதிரி டீ கடைக்கு போகும்போது கூட வாங்க பேங்க் முதலாளின்னு கூப்பிட்றாங்க, எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்னாரு. ஏன்னா மேனேஜராக இருந்தால் கூட மேனேஜர்னு தான் பார்ப்பாங்க. சரிங்க சார். ஒரு படி மேலே போய் வாங்க பேங்க் முதலாளிங்கிறாரு. அவர் வந்து பின்னா இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஒரு சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு மக்களுக்கு இலவசமாகவே பணம் எடுத்து கொடுக்குற சர்வீஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். சரிங்க சார். சரிங்க. அதனால வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது சார்ன்னு கூட வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு. நான் கூட கேட்டிருந்தேன் சார், இதை வேணா நான் அப்படியே யூடியூப்ல போட்டுக்குவா சார், பர்மிஷன் கொடுங்க சார்ன்னு, அவர் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ இது போல நம்ம வந்து சிறுகை கட்டி பெருக வாங்கி கம்பாங்க, கொஞ்சமான செலவுல அதிகமான வருமானம் ஈட்டணும். சரிங்க சார். நம்மளோட நோக்கம் அதனால ஒரே ஒரு மந்த்ரா டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். கூடுதலா வேணும்னா ஒரு ஏடிஎம் டிவைஸ் கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின் ஒன்று வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க போதும்.
சரிங்க சார், சரிங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வளர வளர வந்து இந்த பக்கம் கார்டு ஸ்வைப்பிங் அந்த இது எதுவும் என்கொயரி இல்ல சார். இப்ப வந்து ஏபிஎஸ் அதிகமா என்கொயரி இருக்கு. அப்போ ஓகே, நீங்க ஆதார் அதை மட்டும் வாங்கிக்கங்க போதும். ஓகே சார், ஓகே ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் மட்டும் வாங்கிக்கங்க. அதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு, ஒன்னு மந்த்ரா, இன்னொன்னு எவாலிவிட். சரிங்க சார், சரிங்க. மந்த்ரா வந்து 2500, எவாலிவிட் வந்து 6000 சில்லற வந்துடும். ஒர்க் ஆகிக்கும் எல்லா ஐடிக்குமே ஒர்க் ஆகுறதுனால அது காமன் யூஸுக்கு வந்துருச்சு இப்போ. என்ன இதை விட அது சற்று ரேட்டு கூடுதலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ், வருஷம் வருஷம் பணம் கட்ட தேவையில்லை. ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு ஒரு முறை கேபிள் மாத்த தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அது மட்டும் இல்லாம இப்ப மந்த்ரா டிவைஸ் வந்து 4 பேர் வந்து நிப்பாங்க, அப்பதான் ஒர்க் ஆகாது, வேணும்னே பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அழிச்சாட்டம் பண்ணுதுன்னு சொல்லி நிறைய காலப்போக்கில் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் மந்த்ரா டிவைஸ் வேலைக்காத்த எள்ளு உருண்டை, அது காசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதுதான் இப்ப எள்ளு உருண்டைங்கிற மாதிரி தான் அது. அதனால உங்களுக்கு டிவைஸ் வாங்குற சோர்ஸ் வந்து உங்க கையில இருக்கு, நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா ஐடி, உங்களுக்கு பெரிய டிவைஸ் வாங்கினீங்கன்னா ஐடி ஃப்ரீயா வந்துடும். சரிங்க சார். ப்ளூடூத் வந்து வாங்கினீங்கன்னா அதுல 5 ஐடி ஃப்ரீயா வந்துடும். என்னென்ன ஐடி வரும் சார்? ஃபினோ பேங்க் தான் நம்ம மெயினா ரெஸ்பாண்ட் பண்றது. சரிங்க. அதை விட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே நியர் பை, சரிங்க, ராபி பே, சரிங்க, வசந்தம், சரிங்க, இன்ஸ்டன்ட் பே, சரிங்க சார். இந்த மாதிரி அது நம்ம கம்பெனியில ப்ராடக்ட், அதாவது நிறைய கம்பெனிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாங்கள் ஐடி ஃப்ரீயாக கொடுக்குறோம், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ரீட்டைலர் வந்து நம்மகிட்ட வாங்கினாலும் யாராவது ஒருத்தர் வந்து கடையில் யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீட்டைலர் வேற ஒரு ஐடியில் பணம் போட்டு வரலன்னு சொல்லி அதை எங்கே கூப்பிட்றதுனே தெரியாமல் என்கிட்ட ஒரு முறை டவுட் கேட்டார். சரி, சரி. அதனால நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை வந்து நம்ம அதை ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அந்த பேக்கேஜில். அது வந்து நீங்க வேணா யூஸ் பண்ணலாம், வேணா அது உங்க விருப்பம், அவங்கவுங்க ஸ்பெஷலிஸ்டுக்காக அது கொடுக்கறது. நேஷனல் பேங்க்ல வந்து நான் பிளஸ் பாயிண்ட் மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாது. மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு முறை இப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா உள்ள போகும்போது திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நேஷனல் பேமெண்ட் பேங்க்ல. இது பேங்கிங் ரூல்ஸ். ஆனா ரீட்டைலர்ஸ் என்ன சொல்றாங்க, மத்த ஐடி எல்லாம் நாங்க காலையில ஓபன் பண்ணா ஈவினிங் வரைக்கும் லாகின்லயே இருக்குதுங்கிறாங்க. ஐடிஸ் வேற, பேங்கிங் செக்டர்ல பணங்கள் அதிகமா இருக்கும், அதனால வந்து அது ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் வெளியே வந்துட்டு உள்ள போகும்போது திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் போகணும் அப்படிங்கறது ரூல்ஸ். பாஸ்வேர்டு மட்டும்தான் நமக்கு ஒரு செக்யூரிட்டி. மத்த செக்யூரிட்டின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்ம மொபைல யாரு வேணாலும் ஹேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படிங்கும் போது ஹேக் பண்றவங்க ஈஸியா ஓபன்ல ஐடி இருந்ததுன்னா உங்க வேலட்ல இருக்கிற அமௌண்ட் மணி டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். இந்த வகையில இது வந்து பாஸ்வேர்டு கட்டாயம் போடணுங்கிறதுல வந்து அவங்க குறிப்பா இருக்காங்க. இன்ன வரைக்குமே அந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம், அவங்க அதை முடியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு செகண்ட் செலவு பண்ண மறந்தால் நாளைக்கு பணத்தை இழந்துட்டு ரீட்டைலர் கஷ்டப்படுவாங்க, நம்ம கிட்ட தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம மற்ற கம்பெனிகள் மாதிரி இது அதாவது என்ன சொல்றது, தப்பிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய வங்கிங்கிறதுனால பதில் செலுத்திடணும். அதனால கட்டாயம் இந்த முறை இருக்கும். அதனால வந்து மற்ற ஐடி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இல்லை சார், நான் வந்து எனக்கு அந்த ஐடி ஈஸியா இருக்குது, எனக்கு நான் ஓடிபியை போட தேவையில்ல, யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட தேவையில்ல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஆபத்துங்கிறது எல்லா ரீட்டைலருக்கும் புரியாது. அதனால நான் எல்லா ஐடியும் கொடுத்துறது, நான் சொல்லிடும் கொடுக்கும்போது இன்னும் ஐடியில இதுதான் ரூல்ஸ், நீங்க வேற ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க, அது உங்க விருப்பம், பார்த்து செக்யூரா பண்ணிக்கங்க அப்படிதான் சொல்லுவேன் நான். அதனால நம்ம கம்பெனில நிறைய ஐடி இருக்கு, எந்த ஐடி வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ஐடி, 4 ஐடி வரும், அதுல 4 ஐடி வாங்கிக்கங்க. ஃபினோ நம்ம மேஜரா கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபினோல வந்து மணி டிரான்ஸ்ஃபர், மணி அந்த ஏபிஎஸ் வித்ட்ராவல்,
மத்த எல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லீங்களா சொல்லுங்க. எல்லா சர்வீஸும் இருக்கு சார், இன்னொரு ஆல் சர்வீஸ். இப்போ வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் வந்து எப்படி சார் ஏஜென்ட் தனியா செப்பரேட்டா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்? அது கொண்டு வரல, வெளிநாட்டு மணி டிரான்ஸ்ஃபர்லாம் வந்துருச்சு, ஆனா ட்ரெயின் டிக்கெட் அவங்க உள்ள எடுத்துட்டு வரல, ஏன்னு தெரியல. புது விஷயங்களை இவங்க தான் கொண்டு வராங்க முதல்ல. மற்ற வங்கிகளுக்கு ஆதார் மூலமாவே டெபாசிட் பண்ற வசதி இவங்க தான். வெளிநாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்பர் பண்ற ஆப்ஷனையும் இவங்க தான். பண்றதுனால ஒவ்வொரு பேங்குக்குமே பேக் எண்ட்ல சாப்ட்வேர் டெவலப் இருக்கும் கண்டிப்பா. அந்த வகையில வந்து பினோ தனியா வச்சு பண்ணுது, அதனால டெவலப் ஆகிட்டே வருது, நிறைய டெவலப்மெண்ட் இப்ப வந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து ரீட்டைலருக்கு என்னென்ன குறைகள் நிறைகள், அது மக்களுக்கு என்ன குறைகள் நிறைகள் இதெல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு இப்ப அக்கௌண்ட் ஓபனிங் இதெல்லாம் நிறைய கொண்டு வராங்க. சரிங்க சார், சரிங்க. ஏடிஎம் கார்டு இப்ப அக்கவுண்ட் ஓபனிங் இப்ப பண்ணிக்கலாமா? இப்ப நீங்க கொடுக்குற ஐடியை வச்சு நான் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு நான் SBI அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட் தாராளமா பண்ணலாம். SBI அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், ஸ்டூடண்ட் அக்கவுண்ட், வித்தவுட் ஏடிஎம் கார்டு அக்கவுண்ட், எல்லா அக்கவுண்ட் பண்ணலாமே. பாருங்க, சம்பான் கரண்ட் அக்கவுண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கவுண்ட், அதான் ஸ்டூடண்ட் அக்கவுண்ட், சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட், 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற அக்கவுண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கவுண்ட், கவர்மெண்ட் இதெல்லாம் ஸ்பெசிபிகேஷன் வர அக்கவுண்ட், அடுத்து ஆரம்ப அக்கவுண்ட், வெறும் 100 ரூபாய் ஆரம்ப அக்கவுண்ட், ஏடிஎம் கார்டு வராது, ரேகா வச்சு மட்டும் பணத்தை விட்டு பண்ணிக்கலாம். அந்த அக்கவுண்ட் கொடுக்கும்போது ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஏரியா மக்களோட பணம் எல்லாம் உங்க வங்கிக்கு வந்துடும். அதாவது இப்போ நீங்க ஒரு இப்போ ஒரு ஒருத்தர் வராரு, ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணி தான் பணம் ரேக வைப்பீங்க இல்லையா? அந்த வங்கிக்கு அவங்களோட கவர்மெண்ட் மானியம் எல்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, அந்த கஸ்டமர் விருப்பப்பட்டால் உங்ககிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சிட்டீங்கன்னா, சரி, இட் வில் பிகம் ஆல் கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதாவது அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே நேரடியா பினோ வங்கிக்கு வந்துடும். பினோ வங்கி வந்துட்டா கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்து டைரக்டா வித்ரா கொடுத்துடலாம். ஓகே சார், வேக வச்சு அவங்க எடுத்து போயிட்டே இருக்கலாம். இன்னொரு வங்கியை நாம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரிதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸாவே ஸ்டேட் பேங்க் வந்து ரொம்ப முடக்கி வச்சிருக்கு, எந்த ஐடியிலுமே பணம் எடுக்க முடியாத மாதிரி. அது மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு சென்ட்ரல் பேங்க்னு ஒரு பேங்க், அதுவும் அப்படிதான் பண்றாங்க, வேணும்னே பண்றாங்க அவங்க. பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு வங்கி, அவங்களும் அப்படிதான் பண்றாங்க, வேணும்னே. அவங்க என்ன நினைக்கிறாங்க மற்ற வங்கிகள்லாம்னா, நம்மளுடைய பணத்தை வந்து வெளியில எல்லாம் இந்த மாதிரி நார்மல் ஐடியில அங்கங்க ரேக வச்சு எடுக்கும் போது டிரான்சாக்சன் அவங்களுக்கு வங்கிகளுக்கு குறையுது. வலுவிழக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை வந்து வலுவிழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பணம் விடுறது கிடையாது. டிரான்சாக்ஷனை ஃபெயில் பண்றது, டிரான்சாக்ஷனை ஃபெயில் பண்ணி விட்டு உங்க ஐடிக்கு வராது, கஸ்டமருக்கு பணம் குறைஞ்சிரும். அவங்க போய் பேங்க்ல செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேங்க்காரங்க சொல்லுவாங்க, வேணும்னு சொல்லிடுவாங்க, அவன் உங்க பணத்தை எடுத்துக்கிட்டான், நீங்க போய் அவனையே கேளுங்க அப்படின்னு வேணும்னே சண்டை மூட்டி விடுறது. இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட அந்த விஷயங்கள் நிறைய போய்கிட்டு தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ்னால நமக்கு ஃபினோக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். நம்ம நீங்க ஆதார் சீடிங் கொடுத்தா அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு பேங்க், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே. கஸ்டமர் நேரா வராங்க, அவங்க மொபைல் நம்பர் சொல்றாங்க, ரேக வைக்கிறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, கவர்மெண்ட் நேரடியா போட்டுறாங்க இது நமக்கு. சரிங்க சார், சரி. 100 நாள் சம்பளத்தை நான் ஏன் இந்தியன் பேங்க்ல போடணும், நீ ஏன் இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணி எடுக்கிற, நான் உன் பேங்கே நேரடியா போடுறேன், நீ ஆதார் சீடிங் கொடுங்குது. ஓகே சார், ஓகே, ஓகே. இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்க ஏரியால, உங்க ஏரியால இருக்காங்கன்னா ஆரம்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க, வித்தவுட் ஏடிஎம் கார்டு கொடுங்க, அதான் உங்களுக்கு உங்களுக்கு சேஃப். இப்போ பணம் வித்ரா பண்றதுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் வைக்க வருவாங்க, சரிங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆரம்ப அக்கௌண்ட் 100 ரூபா வாங்கிட்டு ஒரு கொடை போட்டு கொடுங்க, இல்லை நீங்க ஃப்ரீயா கூட பண்ணி கொடுங்க, அது உங்க விருப்பம். சரிங்க சார், சரி. 500 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுங்க, ஆதார் சீடிங் கொடுங்க, 100 நாள் சம்பளம், கேஸ் மானியம், விவசாய மானியம் இதெல்லாம் ஓடி வந்துடும் உங்ககிட்ட. 500 பேர்னா டெய்லி எப்படி ஒரு 20-30 பேராவது உங்களுக்கு வந்து போவான் சார் உங்க கடைக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவோம். அப்புறம் அனதர் கஸ்டமர் ஒரு 20 பேர், மொத்தம் 50 பேர் ஒரு நாளைக்கு வந்தால் போதுமே. ஒவ்வொருத்தரால உங்களுக்கு வந்து ஒரு 10-10 ரூபா கிடைக்குமா? 500 ரூபா வச்சுல மாசம் 5000 ரூபா வச்சுல. கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம இப்படிதான் பார்க்கணும் அது. சரி சரி சரி, நீ வாரம் ஸ்டெப்பாக தான் மேலே போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே போகணும். உங்களுக்கு வந்துட்டு நான் முதல்ல 15,000 சம்பாரிச்சேன், அப்புறம் 20,000 சம்பாரிச்சேன், அப்புறம் 1 லட்சம், இப்படி தான் போக முடியும். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய மிஷின்லாம் போயிட்டு பாருங்க. ஒருத்தர் ராமநாதபுரத்தில் 25,000 மிஷின் வாங்கிட்டேன் சார், அதுவும் நார்மல், அப்படி ஏதோ ஒரு மாடல் வேறு மாடல் வாங்கியிருக்காரு. சரிங்க சார், சரிங்க. யாரோ அந்த பேங்க்ஸ் நம்ம ஃபினோ பேங்க் ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டார் போல் இருக்கு, அவர் விவரம் தெரியாமல் வாங்கிட்டார் சார், ஏதாவது பண்ணி விற்று கொடுங்க அப்படிங்கிறாரு. அது ஃபிங்கர் பிரிண்ட் அட்டாச்சா வர மாடல், கொஞ்சம் அது அவ்வளோவா சுறுசுறுப்பு இல்லாத மாடல். அதனால இல்லை சார், நான் அந்த மாடல் பண்ணல, நான் எவாலி விட்டு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால அதை நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் வந்து சூழ்நிலை காரணமா இப்போ நான் அது பண்ணல சார், அதனால எனக்கு அந்த மிஷின் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க அவர்கிட்டயே பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது போல நம்ம சின்னதுல இருந்தே மேலே போவோம், அவ்வளோ பெரிய மிஷின் வாங்கணும், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து தவறு. அப்படி பண்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உள்ள போனோம் அப்படின்னா அது நம்ம உடனடியாக ஸ்டாண்ட் பை பண்றது கஷ்டமா போயிடும். சரிங்க சார், சரிங்க. ஒருவேளை கிளிக் ஆகல அப்படின்னா மாட்டிக்குவோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒருத்தரே ஒரு பேட்டி பார்க்கும்போது பார்த்தா காலன் பண்ண ஒருத்தர் வச்சிருக்காரு. சரிங்க. அவர் நீங்க பொதுமக்களுக்கு இதை பத்தி தொழில் முனைவர்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முதல்ல ஒரு கீத்து வாங்கி சவுக்கு களியை வாங்கி ஒரு சின்ன செட்டு போடுங்க, நீங்களே போடுங்க, ஆள் கூட கூப்பிடாதீங்க. அவரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெறும் 10,000 தான் ஸ்டார்ட் பண்ணாராம் காலன் பண்ண. சரிங்க, நீங்களே செட்டு போட்டு அந்த விதையை தேர்வு பண்ணி வாங்கி நீங்களே தண்ணி அடிங்க, அது ஜில் ஜில்னு பாத்துக்குங்க, வரக்கூடிய காலான் எடுத்து நீங்களே கொஞ்சம் சேல் பண்ணுங்க. அவர் அதுதான் பண்ணாராம். கிட்டத்தட்ட 6-7 மாசங்கள் பண்ணி மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணணும், இது எப்படி உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் அந்த சின்ன செட்டுல தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து சம்பாரிச்ச வருமானத்தை வச்சு இப்ப ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காரு. சரிங்க கலைஞரோட பவர் வச்சுதான் அவர் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காரு, இவரோட பவர் வச்சுதான் அவங்க மகன் வர போறாரு. நீ தனிச்சு நின்னு கட்சி உற்பத்தி பண்ணி வந்தது யாரு, அதான அங்கதானே பாக்கணும். அப்படி பாக்கும்போது எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா அண்ணா திமுகவுல இருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி பிரிச்சுட்டு வந்தாரு. இன்னைக்கு ஸ்ரீமான் ஒருத்தர் சொல்றாரு, நான் தனிச்சு நின்னு தனியா நான் வந்து தனியா தான் நிக்கிறேன், இன்னும் நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும். நீங்க வந்து பிஜேபி வந்து சொல்ற, எங்க பிஜேபி தனியா நின்னுவா, காங்கிரஸ் தனியா நின்று, எல்லாரும் தனியா நின்னுங்க, நானும் தனியா நிக்கிறேன், வாக்கு யாரும் காசு கொடுக்காதீங்க, யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம் அப்படிங்கிறாரு. அதனால ஒரு வீரனுக்கு அழகு நீங்க இருக்கிறத வச்சு கம்மியா வச்சு அதுல இருந்து நம்ம உருவாக்குறதுதான் நம்ம ஒரு சிறந்த தொழிலதி, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அப்படிதான். மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஓனர் வெறும் 5,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு பங்கு பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னை போனவர் தான். வெறும் தன்னுடைய பங்கு பணமான 5,000 எடுத்துட்டு போய் சென்னையில ஒரு கூரை குடிசையில டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தவர். இந்தியா ஃபுல்லா மருத்து மெடிக்கல் காலேஜ் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு. அதனால வந்து ஒரு திறமைசாலிக்கு இது எதை கொடுத்தாலும் கல்லு கொடுத்தாலும் வைரமா தான் நினைக்கணும், அதான் என்னுடைய இது. நான் அப்படிதான் பண்ணணும் சார், நான் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெருசா போடல. என் திறமையாலதான் நான் வந்து வளர்ந்தேன், இன்று நல்லா இருக்கேன், அப்படிதான் நான் பாக்குறேன். அதனாலதான் என்னுடைய வீட்டில இருக்கு, நீங்க அதை வாங்குங்க இதை வாங்க, நோ பிரஷர், ஒன்லி மதுரை டேஸ் வாங்க, ஸ்டார்ட் பண்ணு, உன் திறமையை பயன்படுத்தி மேலவா, அப்படிதான் நான் சொல்றேன். கண்டிப்பா. அதனால நீங்க அது சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். சரிங்க சார், வாட்ஸ்அப் இப்போ வந்து இப்போ எப்படி சார், இப்போ என்ன ஃபார்மட் சார், இது எப்படி அமௌண்ட் எப்படி உங்ககிட்ட எப்படி சார், என்ன மிஷின் வேணும் உங்களுக்கு சார், அந்த ப்ளூடூத் மிஷினை வாங்கிடலான்ட்டு. ஓகே, நம்ம மிஷின் வாங்கினா எல்லா ஐடியும் ஃப்ரீ, ஓகேங்களா?
சரிங்க வாட்ஸ்அப்ல வாங்க, நான் நம்பர் தரேன், அவர் கால் பண்ணுங்க, அவர் இன்னைக்கே கொரியர் போட்டு வரும், நாளைக்கு மிஷின் வந்துடும், ஐடி கொடுத்துருவோம், நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே சார், மணி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு சார் அது நமக்கு சார்ஜ்? 1000 ரூபாய்க்கு. ஓகே சார், ஓகே ஓகே சார். கஸ்டமர் கிட்ட கம்பல்சரி 10 ரூபா வாங்கணும், அதுல 6 ரூபாய் 80 பைசா உங்களுக்கு லாபம் ஆகும், 3 ரூபாய் 20 பைசா சர்வீஸ் சார்ஜ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுறோம். இது எத்தனை கோடி வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், லீகல்.